ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் கேப்டனான பாபர் அசாம் பார்த்தீங்க அப்படின்னா நேபாள் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து 151 ரன்கள் வந்து சேர்த்திருப்பார். நிறைய ரெக்கார்டை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அளவில் 19வது ஒரு நாள் சதம் வந்து அவர் வந்து அடித்தார். அப்போ வந்து பாகிஸ்தான் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு வந்து அன்வர் இருக்கார். அன்வருக்கு அடுத்து ஓடியில் அதிக செஞ்சுரி போட்டது வந்து பாபர் அசாம். ஆசிய கோப்பை தொடரில் ஒரு கேப்டன் ஒருத்தர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் வந்து 136 ரன்கள். விராட் கோலி கேப்டனாக இருந்தப்போ அதை அடிச்சிருப்பாரு. இப்போ அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு அதாவது வந்து ஆசிய கோப்பை தொடரில் 150 அடித்த முதல் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் வந்து பாபர் அசாம் வந்து படைச்சிருக்காரு. இன்னொரு புறம் வந்து 102 இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 19வது ஒரு நாள் போட்டி சதத்தை வந்து அவர் வந்து அடிச்சிட்டாரு. விராட் கோலியே 124 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டாரு. பட் பாபர் அசாம் 102 இன்னிங்ஸ்லேயே வந்து அதை வந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. இந்த நேபாள அணிக்கு எதிரான வெற்றி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஆசிய கோப்பை தொடரில் அவங்க சிறப்பாக விளையாடுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து நம்பலாம். அந்த வகையில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரை பற்றி அதிகமாக கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு புறம் வந்து கிங் கோலியையும் இன்னொரு புறம் வந்து பாபர் அசாமையும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம எப்படி கிங்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாகிஸ்தானில் பாபர் அசாம தான் வந்து கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த போட்டி வெறி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரசிகர்களுக்குள்ளே தான் வந்து இருக்கும். பட் பிளேயர்ஸாக பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் சகஜமாக தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தப்போ பாபர் அசாம் வந்து கோலிக்கு சப்போர்ட்டிவாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட்டார். அதேமாதிரி வந்து பாபர் அசாம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்ணார். ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் வந்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விராட் கோலி வந்து பாபர் அசாமுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க கரண்ட் கிரிக்கெட்டர்களில் நீங்களும் வந்து ஒரு தலைசிறந்த கிரிக்கெட்டர். பாகிஸ்தான் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய தலைமையில் வந்து பல வெற்றிகள் வந்து பாகிஸ்தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா ஆடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு சிறந்த வீரர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுலேயும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஒரு கேப்டனாக நீங்கள் வந்து 150 அடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து தொடர்ந்து இதேமாதிரி சிறப்பாக நீங்கள் வந்து செயல்படுங்க. ஆசிய கோப்பை தொடரை நீங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்ம கோலி அப்படிங்கிறது எதிரணியாக இருந்தால் கூட அந்த அணிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த அணி வீரர் வந்து ஒரு ரெக்கார்டு பண்ணுறப்ப அதற்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து ஃபேவராக பேசுகிறது வந்து கோலியால் மட்டும்தான் வந்து முடியும். நன்றி. शक नहीं करी चेक नहीं बीबा जट दिया चले।